Welcome back, lifting others. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூஸ் கால் பேக். இது இதுக்காக ரியாக்ட் ஹுக்ஸ்ல கொண்டு வந்தாங்க. இதை யூஸ் பண்ணி எப்படி அன்னெசரின்ற ஒரு காம்போனண்டை அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன், ஃபங்க்ஷன் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி எப்படி அன்னெசரின்ற ஒரு காம்பவுண்ட் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி, இன்னொன்று கிளாஸ் காம்பவுண்ட் யூஸ் பண்ணி எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருப்பேன். பார்க்காதீங்க, மேலே ஐ பட்டன் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. கோடில் போய் ரிவ்யூ பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி யூஸ் கால் பேக் ஒர்க் ஆகுது, எப்படி யூஸ் கால் பேக் யூஸ் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கோட்டில் போகலாம். ஆல்ரெடி ஃபங்க்ஷன் காம்பவுண்டில் யூஸ் பண்ண கூட தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் 1 காம்பனன்ட் 2 எப்படி ரியாக்ட் மெமோ யூஸ் பண்ணி ரீஜென்ட் ஆக அதை அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ நம்ம பட்டன் காம்பனும் நம்ம பார்க்கவே இல்லை, ஏன்னா பட்டன் காம்பவுண்ட் நம்ம காமனாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். காம்பனன்ட் 1 அதே பட்டன் காம்பனன்ட் தான், காம்பனன்ட் 2 அதே பட்டன் காம்பனன்ட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ பட்டன் காம்பவுண்டில் போயிட்டு ரியாக்ட் மெமோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே கமா போட்டு மெமோ இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓ சரி, இங்கே வந்து மெமோவை ராப் பண்ணிக்கலாம். இது வந்து கேட்சே ஒர்க் ஆகும் ப்ரௌசரில், ஆல்ரெடி சொல்லியிருப்போம் உங்ககிட்ட ஃபங்க்ஷன் கமாண்டில் எப்படி யூஸ் பண்ணணும், மெமோ யூஸ் பண்ணலாம்ன்ட்டு. சரி ஓகே, இப்போ வந்து கன்சோல் போட்டு பார்த்துக்கலாம். கன்சோல் யூஸ் பண்ணி, ஓ ஓகே, இப்போ நான் எந்த காம்பவுண்ட்லேருந்து சொல்லி வருதுன்னு சொல்லி, ஏன்னா பட்டன் காம்பவுண்ட் காமனாக தான் வச்சுருக்கோம். நான் இப்போ எந்த காம்பவுண்ட் பட்டனை கிளிக் பண்ணுறோம்னு சொல்லி தெரியணும்ல, அதனால் இங்கே காம்பவுண்ட் 1 வச்சுக்கிட்டேன், காம்பவுண்ட் 2 வந்து 2 வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, இங்கே சேமாக ப்ராப்ஸ் நேம் வந்து காம்பவுண்ட்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ இங்கே வந்து இது பண்ணிக்கலாம், காம்பவுண்ட் தான் கொடுத்துக்கலாம். ஆமாம், என்ன பண்ணலாம், பட்டன் இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்கலாம். நம்ம வந்துட்டு ஆன் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் ஓ, இது கொஞ்சம் நினைக்கிறேன் வார்னிங் கார்டு, டோன்ட் ரிப்பீட் அப்பியர். ஓகே ஓகே, ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி கன்சோலில் பார்க்கலாம். ஓகே, இப்போ பட்டன் காம்பவுண்ட் 1 மட்டும் கிளிக் பண்ணுவோம். காம்பவுண்ட் 1 இருக்க பட்டனை மட்டும் கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணலாம். ஓகே, ரெண்டர் காம்பவுண்ட் 1 ஓகே கரெக்டான ஆச்சு. ரெண்டர் காம்பவுண்ட் பட்டன் 1 ஓகே, இதுவும் கரெக்டு. ரெண்டர் காம்பவுண்ட் பட்டன் 2, இந்த பட்டன் வந்து ரெண்டர் ஆகுது, ஏன்னா நம்ம காமனாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பட்டன், அதனால் இதுவும் சேர்ந்து ரெண்டர் ஆகுது. ஆனால் ரியாக்ட் மெமோ வந்து நம்மளுக்கு ரீரெண்டர் ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம ரியாக்ட் மெமோ யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம ப்ரிவென்ட் பண்ணியிருக்கோம் ரியாக்ட் மெமோ. ஏன் ப்ரிவென்ட் பண்ணலன்னா நான் சொல்கிறேன், ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேட் அப்டேட் பண்ணும்போது ஒரு காம்போனண்ட் மூலிமா ப்ராப்ஸை பாஸ் பண்ணியிருப்பேங்க. பாருங்கள், சைல்டு காம்போனண்ட் 1 ப்ராப்ஸை பாஸ் பண்ணியிருப்போம். அப்படி பாஸ் பண்ணுற ப்ராப்ஸு ஒரு வேல்யூவாக பாஸ் பண்ணியிருப்போம். இப்போ பூலியன்னா பாஸ் பண்ணியிருக்கோம் ட்ரூவா ஃபால்ஸானு. இனிஷியலாக பாருங்கள், இங்கே ஃபால்ஸ்னு இருக்குது. இங்கே நான் கிளிக் பண்ணும்போது ஸ்டேட் சேஞ்ச் ஆகும், ஸ்டேட் சேஞ்ச் ஆகும்போது ட்ரூன்னு சொல்லி இங்கே ப்ராப்ஸாக பாஸ் ஆகும். இங்கே பட்டன் காம்போனில் வந்து நம்ம ஃபங்க்ஷனாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனாக பாஸ் பண்ணால் ரியாக்ட் மெமோ வந்து இக்னோர் பண்ணிடும். ஓகேங்களா, அதனால் யூஸ் கால் பேக் மெத்தட் இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் அப்டேட் பண்ணுற இடத்துக்கு வந்துடலாம். பட்டன் கிளிக் இங்கே ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த ப்ராப்ஸை கால் பண்ணும் கிளிக்கு. இங்கே வந்துட்டு இந்த கிளிக் வந்துட்டு இங்கே ஃபங்க்ஷன் 2 கால் பண்ணும், 1 கால் பண்ணும், 1 கால் பண்ணும். இங்கே வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் கால் பேக் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரியாக்ட் மெமோ வந்து இக்னோர் பண்ணிடும், அந்த காரணத்துக்காக யூஸ் கால் பேக்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ரியாக்ட் ஹுக்ஸில். ஓகேங்களா, க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே டிபெண்டன்சி ஏரியாவில் என்ன கொடுக்கணும்னா அப்டேட் ஆகிற ஸ்டேட், ஸ்டேட் 1 தான் அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் 1 கொடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 கொடுத்துக்கலாம். யூஸ் கால் பேக் ஓகே பண்ணியாச்சு. ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. டிபெண்டன்சி ஏரியாவில்
state 2 ஓட அப்டேட் பண்ண போறோம் state 2 ஓகே சேவ் பண்ணிட்டு பட்டன் 2 ல கட்டா போட்டுறேன் ஓகே இப்போ நான் கன்சோல் எடுத்துட்டு இப்போ பட்டனை கிளிக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு காம்பனன் 1 ல இருக்க பட்டனை கிளிக் பண்ணி பார்க்கலாம் கிளிக் பண்ணோன்னே ஓகே ரெண்டர் காம்பனன் 1 ரெண்டர் காம்பனன் 1லாம் ஒன்றுமே இல்லைங்க இங்கே பாருங்கள் ஆல்ரெடி காம்பனன் 1ல வந்து நான் கன்சோல் போட்டு வச்சுருப்பேன் இதுதான் அதே காம்பனன் 2லேயும் கன்சோல் போட்டு வச்சுருப்பேன் காம்பனன் 2 ஆஸ் 2ன்ட்டு பட்டன் காம்பனனில் நான் இங்கே வர வேல்யூ இங்கே ஸ்டாட்டிக்காக நாங்கள் பாருங்கள் ஸ்டாட்டிக்காக 1 2 வச்சுருக்கேன் காம்பனன் ப்ராப்ஸ் வேல்யூ அதனால் அங்கே 1 2 மாறும் ஓகே கரெக்டாக 1 மட்டும் ரெண்டர் ஆகுது முன்னே பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் ரெண்டர் காம்பனன்ட் பட்டன் 2 ரெண்டராச்சு சேர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் ரெண்டர் ஆகுது இப்போ 2 பட்டன் காம்பனன்ட் 2 கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணிங்கன்னா 2 தான் ரெண்டர் ஆகுது ஓகே திருப்பி 1 கிளிக் பண்ணால் 1 2 கிளிக் பண்ணால் 2 இப்போ அன்னெசரியாக இன்னொரு எக்ஸ்ட்ரா ரெண்டர் ஆகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக